வாங்க லலதா, யார் சொன்னா என்ன? அப்பப்பப்பா, ஒரு ஹோட்டலுக்கு வந்தா எது ஆர்டர் பண்றதே தெரியலங்க. ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு, ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணிடுறோம். எது எது ஹெல்த்தி, எது டேஸ்டி, எது சாப்பிட்டா நமக்கு பலன் கிடைக்கும் நம்ம யோசிக்கிறோம். ஆனா பரிசுத்த வேதாமத்துல ஒரு வசனம் இருக்குங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது வேலை நடைந்து அவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடைத்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆமாங்க, இந்த இதை சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் ஒரு 3 மணி நேரத்துக்கு தாங்க, திரும்பவும் பசிக்கும், திரும்பவும் நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, ஆண்டவர் பாதத்தில் நம்ம காத்திருக்கும் போது ஒரு புது பலன், ஒரு புது ஸ்ட்ரென்த்து ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாருங்க. ஆமாங்க, இந்த ஜூன் மாதத்தில் 5 மாதம் விட்டுருங்க, இந்த ஜூன் மாதத்தில் ஒரு புது பலன், ஒரு புதிய ஸ்ட்ரென்த்து ஆண்டவர் கொடுக்குறாரு. எப்போ தெரியுமாங்க? ஆண்டவர் பாதத்தில் காத்திருக்கும் போது, அவரையே சார்ந்திருக்கும் போது நமக்கு ஒரு புது பலன் ஆண்டவர் கொடுக்குறாருங்க. Have a nice day. God bless you.